நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயர்கள் பிரிமியம் வீடியோ நேயருடைய ஒரு விளக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி வெங்கட் வரதன் ஐயா வணக்கம். ராஜயோகாதிபதி பற்றிய ஒரு சிறிய வீடியோ மட்டுமே உள்ளது. தயவு கூர்ந்து மேலும் விவரிக்க கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து மேலும், அதாவது குறிப்பாக சனி செவ்வாய் ராஜ யோகாதிபதியாக இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்தால் எவ்வாறு இருக்கும்? யோகாதிபதி மற்றும் ராஜயோகாதிபதி ஒரு ஜாதகத்தின் 5-9 குடையவர்கள் யோகாதிபதிகள் என்று சொல்லப்படுறாங்க. ஒரு லக்னத்திற்கு லக்னாதிபதி கூட யோகா, சில நேரங்களில் யோகரா வர்றதில்லை. ஏனென்றால் லக்னாதிபதியே 6 வருவார், அவரே அஷ்டமாதிபதியாக வருவார், அவரே வேறு கெட்ட ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய துர் ஆதிபத்தியங்களுக்கு வருகின்ற நிலைமையில் ஒரு ஜாதகத்தின் லக்னாதிபதி நிரந்தரமாக யோகா அமைப்புகளில் வர்றது இல்லை. யோகாதிபதிக்கு ராஜயோகாதிபதிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஜாதகத்தில் ஒருவர் 5-9 உடையவர் யோகாதிபதி என்று சொல்லப்படுகிறார். லக்னாதிபதி என்பது நம்மைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற நிலைமையில் நாம் எப்பொழுதுமே நமக்கு தீமைகளை செய்து கொள்ள மாட்டோம், நம் கண்ணையே நாமே குத்தி கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் லக்னாதிபதி எப்பொழுதும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை தவிர மற்ற நேரங்களில் லக்னாதிபதி நமக்கு கெடுதலை செய்ய மாட்டார். நம்ம நமக்கு கெடுதல் பண்ணுவோமா? கெடுதல் பண்ண மாட்டோம். தவிர்க்க முடியாத பிற நம்ம மிரட்டுற ஒரு சூழ்நிலையில் வேணால் நம்ம நமக்கு தீமை செய்யக்கூடிய சில விஷயங்களை பண்ணுவோம். யோகாதிபதி என்பதன் ஒரு அர்த்தம் என்னன்னா, இரு ஆதிபத்தியம் உள்ள ரெண்டு கிரகம், ஒரே கிரகம், ரெண்டுமே நல்ல ஆதிபத்தியமா வந்ததுன்னா அவர் ராஜயோகாதிபதி, அவ்வளவுதான். அதாவது மகர லக்னத்திற்கு 5-10 உடையவர், 5 இடமும் நல்ல அமைப்பு, 10 இடமும் நல்ல அமைப்பு, மகர லக்னத்திற்கு அவர் ராஜயோகாதிபதி சுக்கிரன். கும்ப லக்னத்திற்கு அதே சுக்கிரன் 4-9 உடையவர். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தின்படி ஒரு பாப கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியாக கூடாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே பாதக அமைப்புகள் வருகின்றன. இரண்டாவதாக ராஜயோகாதிபதி கிரகம், அவர் வந்து சுபத்துவ தரக்கூடிய சில வீடுகளுக்கு பாப கிரகம் அதிபதியானதுனால 6 இடத்தில் மறைந்து உச்சமாகிறார் அப்படின்ற ஒரு என்னுடைய ஆர்டிகளில் சில சப்ஜெக்ட்ல ஏன் இந்த அமைப்பு வந்திருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அதன்படி ரிஷப லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியாக சனி ஒருவர் மட்டுமே வருவார். செவ்வாய் சனி பார்வை என்னதான் இருந்தாலும் பார்வை சில நேரத்தில் கெடுத்தாலும் ஆதிபத்திய விசேஷங்களை தரும். உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 3-9 இடங்களில் செவ்வாயும் சனியும் நேரத்துக்கு நேர் பார்த்துக் கொள்வது கெடுதல் என்றாலும் இருவருமே 9-11 உடையவர்கள் என்று ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார்கள். அதே மாதிரி இங்கே 9 மீன லக்னத்திற்கு 9 செவ்வாய், 11 சனி. சப்போஸ் இருவரும் பார்த்து கொள்கின்ற நிலைமையில 9-11 நல்ல 2-9-11 ஆதிபத்திய அமைப்புகளில் நல்ல பலன்களும் காரக அமைப்புகளில் சாதகமற்ற பலன்களும் இருக்கும்.